டீச்சர்ஸ் மெயினாக எடுத்துக்கிட்டீங்க, வெரி காமன் கழுத்து வலியும் இடுப்பு வலி முட்டி வலி ரொம்ப காமன். டீச்சர்ஸ் ஆகட்டும் இல்லை கடையில் நம்ம நேரமாக நிற்கிறவங்களுக்கும், அவங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்குது. டெய்லியும் காலை ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் அந்த எக்ஸசைஸ் முடியிருக்கு. இது என்ன சார், இது என்ன கரண்ட் ஷாக் கொடுக்கறதா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க, வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமாங்க, கரண்ட் ஷாக் கொடுக்கறதா மெஷின்ல என்ன வைப்ரேஷன் பண்ணுது. ஆமாங்க, அது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக ஜயாட்டிக் பிரச்சனை வருது, நிறைய பேர் அதை பற்றி என்னென்னு சும்மா மூட்டு வலிக்குது அல்லது கால் வலிக்குது அப்படின்னே இருந்துடுறாங்க. ஸோ கண்டிப்பாங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்னன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அறம் சேனல், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்கன்னா நம்மளோட அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இது வந்து அறம் வந்து திருக்குறளை மட்டும் சொல்கிறது இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் என்ன தேவையோ அது சம்மந்தமான எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். அறம் உங்களுக்கு உங்கள் சிந்தனைக்கு ஒரு உரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பார்ப்போம். ஓகே, அனைவருக்கும் அறம் தங்கவேலின் அன்பு வணக்கம். இன்றைய அறம் நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா மருத்துவத்தை பற்றி பேசுகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஃபிசியோதெரபி இயன்முறை மருத்துவத்தை பற்றி பேசுகிறோம். அதில் ஒரு பர்டிகுலராக சிறப்பாக செயல்பட்டுருக்கிற ஒரு மருத்துவரை நம்ம சந்திக்கிறோம். அவர்கிட்ட நேரடியாக பேசி நிறைய நம்மளோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க நம்ம யார், அவர் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காரு, அவருடைய குறிப்பாக கொடுத்துட்டுருக்கிறத வந்து நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். என் பேர் ராஜேஷ் பாபு, நான் சண்முகா ஃபிசியோதெரபி கிளினிக்னு சொல்லிட்டு ராசிபுரத்தில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் சார். மோர் தென் 25 இயர்ஸ் நாங்கள் இப்போ நெருங்கிட்டு இருக்கோம். பணியில் ஈடுபட்டு இருக்கோம் நாங்கள். நான் காலேஜ் முடிச்சது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ப்ரொஃபஸராக ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இங்கேயே முழு நேரமாக நாங்கள் இங்கே பேஷண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் வந்து காலையில் நான் காலேஜ் போயிட்டு ஈவினிங் பார்ப்பேன் இல்லைங்களா. ஸோ அந்த டைம் அவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை ஏற்கடான்னு சொல்லுறதுனால முழு நேரமாக நான் இப்போது இங்கேயே பார்த்துட்ருக்கேன். ஓகே, ரொம்ப சொல்லுங்கள் சார். இப்போ வந்து பொதுவாகவே ஃபிசியோதெரபி அப்படின்னாவே ஒரு மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது அதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட்டாக மாத்திரை மருந்து அப்படின்னு போயிட்டு இருக்கிறது ஒரு மருந்தில்லா மருத்துவம். இந்த மருத்துவத்துக்கு முன்னாடி பொதுவாக இது வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் மாதிரி வருமுன்னர் காக்கிறதுக்கான நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. ஆமாம், பர்டிகுலராக இந்த எக்ஸசைஸ் தான் அதிகமாக அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது, உண்மையா சார்? கண்டிப்பாக சார். அதாவது பல வலிகள் வந்து நீங்கள் சார் சொல்கிற மாதிரி பல வலிகள் வந்து வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிவென்டே பெட்டர் தன் க்யூர் அப்படின்ற மாதிரி எக்ஸசைஸ் மூலியமாகவே நம்ம நிறைய வலிகளை வராமல் தடுக்கலாம். அது வந்து நிறைய பயிற்சி முறைகள் அதுக்குண்டானதுலாம் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை உதாரணமாக சொல்லுங்க. இப்போது டீச்சர்ஸ் மெயினாக எடுத்துக்கிட்டீங்க இல்லை ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்களேன். பட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி காமன் கழுத்து வலியும் இடுப்பு வலி முட்டி வலி ரொம்ப காமன். டீச்சர்ஸ் ஆகட்டும் இல்லை கடையில் நம்ம நேரமாக நிற்கிறவங்களுக்கும், அவங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்குது. நெக் எக்ஸசைஸ் டெய்லியுமே காலையில் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் அந்த எக்ஸசைஸ் முடியிருக்கு. ஒரு 5 நிமிஷம் அந்த எக்ஸசைஸை பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டீன் லைஃபுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலி டெஃபினட்டாக வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு போர்டில் ரைட்டிங் ஒர்க்ஸ் இருக்கும், அண்ணாந்து எழுதுவாங்க, பேப்பர் கொஸ்டின்ஸ் போகும், நம்பர் நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி இடுப்பு வலியும் அப்படிதாங்க. ஸோ முட்டை வலியும் பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் நிற்கிறதுக்கு உண்டானது வந்து அந்த வலி வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் எக்ஸசைஸ் தாங்க. நம்மளாம் இது கொஸ்டம் மெனக்கணும்னு இல்லை, காலையில் ஒரு 5 நிமிஷம் அந்த எக்ஸசைஸ் கோசம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலியே இல்லாமல் நீங்கள் நிறைய வலியை தவிர்க்கலாம். வணக்கம், நான் ராஜேஷ் பாபு, ஃபிசியோதெரபிஸ்ட். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா ஆக்சிடெண்ட்டில் ஆகி ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு.
ஒரு லீடிங் ஹாஸ்பிட்டலில் தான் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பட் சர்ஜரி முடித்தாலும் அதுக்கப்புறம் வந்து அவரால் சரியாக கை கால் கை வந்து மடக்க முடியல, நீட்ட முடியல. இப்போ ஆஃப்டர் எக்ஸசைஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் வீக் வந்துட்டுருக்காரு. இப்போ ஆல்மோஸ்ட் 60-70% ரெக்கவரி வந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வரத்துக்கு முன்னாடி நான் சர்ஜரி முடித்து லேட்டாக தான் வந்தேன், 3 வீக்ஸ் அப்புறம் தான் வந்தேன். ஸோ சர்ஜரி வரத்துக்கு முன்னாடி எனக்கு இது இவ்வளோ தான் வரும், சூப்பர்நேஷன் இது இவ்வளோ வந்தாலும் இது இவ்வளோ தான் வரும். ஸோ இப்போ கொஞ்சம் இதுக்கப்புறமேட்டு இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட வந்துருச்சு, இது ஒன்று. அப்புறம் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் இதுவும் வந்து முன்னே லிமிட்டடாக தான் இருந்துச்சு, இவ்வளோ தான் இருந்துச்சு. என்னால் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு போக முடியும் வழி இல்லாமல். எக்ஸ்டென்ஷனும் அதே மாதிரி தான் இவ்வளோ தூரம் வரைக்கும் வருது. அப்புறம் ஃபிங்கர் ஸ்டிஃப்னஸ்ஸும் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் வராது, முன்ன இவ்வளோ தான் மூவ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் இவ்வளோ தூரம் வருது. இது ஒரு 2 வீக்ஸாக தான் நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், இன்னொரு 2 வீக்ஸில் வந்துடும் நினைக்கிறேன் நம்பிக்கையில். நோய் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக முயற்சி, அதாவது பயிற்சி வேணும். கண்டிப்பாக. சரி சரி, இதை சொன்னீங்க. இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு வந்து இந்த பேராலிசிஸ் வந்துச்சு. இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாடர்ன் மெடிசன் ட்ரீட்மெண்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அதுவும் ஒரு பக்கத்து நடக்கும். சைட் பேரலா உங்களுடைய ஃபிசியோதெரபி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அந்த இதில். கண்டிப்பாக. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி நம்ம இந்தியா வந்து கேபிட்டல் ஆஃப் இந்த டயபெட்டிக்கு கேபிட்டலாக ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அது நம்மளோட கண்டிப்பாக. டயபெட்டிக் அவ்வளோ அதிகமாகிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில், அதுவும் நிறைய பேத்துக்கு இருக்குது. யங்ஸ்டர்ஸ் சின்ன வயசுலேயே வருதுங்க. அது இல்லாமல் சுகர் பிபி ரத்த கொதிப்புனாலையும் இன்னைக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபுக்கு ஏர்லி ஏஜாகவே வருதுங்க. இப்போ சின்ன பசங்களுக்கே நிறைய பேர்த்துக்கு டயபெட்டிக் இருக்குது, பிபி அதிகமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அதிகமாகு, இல்லை பிபி அதிகமாக, புவர் கேர், சரியான ஃபுட்டு வந்து அந்த மாதிரி இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாருமே சாப்பிட்றோம். இதெல்லாம் ஒரு காரணங்க. இதுக்கு காரணம் வந்து எதுவாக இருந்தாலும் பிபி வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேரலிசிஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு இதுங்க. அதிக பிபி ஆகும் போது மூளையில் ரத்த கசிவோ இல்லை அடைப்போ ஏற்படும் போது அவங்களுக்கு ஒரு பக்கம் கை கால் செயலிழந்து போயிருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் சைடில் அவங்க வந்து அந்த ரத்த கசிவை நிறுத்திடுவாங்க டாக்டர்ஸு, இல்லை அடைப்பு இருந்தால் அதை எடுத்துட்டு இருந்தாலும் இந்த பேரலட்டிக்கானது பேரலட்டிக்கானது தான். அது எகெயின் நம்ம ரீகெயின் பண்ணணும், மறுபடியும் நார்மலில் இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஃபிசியோதெரபியை தவிர வேறு ட்ரீட்மெண்ட்டே இதுக்கு இல்லை. அதான் அதில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ரொட்டீன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக. இது வந்து ஆமாம், நீங்கள் அருமையான கேள்வி கேட்குறீங்க. இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸசைஸ் தானே அதை நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் கழிச்சு வருவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பானது. பேரலட்டிக்கானா அந்த டேலேருந்தே நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். அவங்களுக்கு எக்ஸசைஸ் பேசிங் மூமெண்ட்ஸ் கொடுப்போம், கொஞ்சம் கான்சியஸ் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லா நினைவு வந்துருச்சு, நார்மலாக இருக்காங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் எக்ஸசைஸ் கொடுப்போம். இது எவ்வளோ ஏர்லியாக வரீங்களோ அந்தளவுக்கு நல்லது தாங்க எப்பயுமே. ஸோ பேராலிசிஸுக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக மெடிசன் முக்கியம், ப்ளஸ் ஃபிசியோதெரபியும் ரொம்ப முக்கியம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏஜ்ட் ஆனாலோ அல்லது ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட் ரெஸ்ட்லேயே இருக்காங்க. ஒரு கால் ஆப்ரேஷனாக, எந்த ஒரு ஒரு எலும்பு முறிவு ஆப்ரேஷனாக, ஒரு 90 டேஸ் அவங்க பெட்லேயே இருக்க சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஆக்சிடென்டல் கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஆக்சிடென்டல் கேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேலும் நடக்கிறதுக்கான தெரப்பி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாங்க. இப்போது யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி தலையில் அடிபடுறது வந்து பிரெயின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன்ங்க. அது வந்து ஒரு மைல்டாக ஒரு சின்ன இன்ஜுரி ஆனால் கூட அது வந்து நம்மளோட பாடியில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். பாடியில் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா எந்த ஏரியா அடிபடுதோ அந்த ஏரியா வந்து ஒவ்வொன்றும் கண்ட்ரோல், டோட்டல் கண்ட்ரோல் பிரெயின் தான். இப்போ நம்ம கைக்கு அசைக்கிறதுலேருந்து நம்ம விரல் அசைக்கிறதுலேருந்து எல்லாமே நம்மளோட மூளையிலேருந்து வர்ற சிக்னலும் படி தான் நடக்கும். இப்போ ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா டோட்டலாக சில பேர்த்துக்கு ஒரு கை கால் வராமல் போகலாம், வலது பக்கம் கை கால் வராமல் போகலாம், இடது பக்கம், இல்லை இடுப்பு கீழே செயலிலிருந்து ஸ்பைனல் கார்டில் ஏதாவது நடுவில் அடிபட்டுச்சுன்னா இடுப்பு கீழே வேலை செய்யாமல் போகலாம். பட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிசியோதெரபி ரோல் ரொம்ப முக்கியங்க. நாங்கள் படிக்கும் போதுலேருந்தே நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன், ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும், ஒரு ஆக்சிடெண்ட்டு பையன் நம்ம வண்டி 2-வீலர் வேணும்னு சொல்லி அப்பாட்ட நம்ம அடமெண்ட்டாக கேட்டு
மொதல் நாள் வாங்கி கொடுத்துருக்காரு அன்னைக்கு ஈவினிங் ஆக்சிடென்ட்டு. ஸோ பிரெயினில் அடிபட்டு அவன் கைகாலே வரல. ஸோ எல்லாமே வந்து ஃபிசியோதெரப்பி டெய்லி டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு வருவாங்க. நாங்கள் ஃபிசியோதெரப்பி கொடுத்து அவங்களுக்கு சரி பண்ணியிருக்கோம். பட் முக்கியமான ரோல் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதான் இப்போ வந்து இந்த இது இருக்குங்க. அப்புறமேல வந்து இப்போ நீங்கள் உங்கள் ரோல் இல்லாமல் இப்போ உங்கள் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவீங்க, அது இல்லாமல் நீங்கள் வந்து அடிஷனலாக அந்த யோகா இது மாதிரிலாம் நீங்கள் சஜஷன் கொடுப்பீங்களாங்க சார்? சார் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, யோகான்றது எல்லாமே எக்ஸசைஸ் பேஸ்டு தான். யோகான்றது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக அவங்க கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் சொல்லி தருவாங்க. எங்கள் ஃபிசியோதெரப்பியில் நாங்கள் சயின்டிஃபிக்காக சொல்லி தரோம், அதுதான் டிஃப்ரென்ஸுங்க. மற்றபடி எக்ஸசைஸ் எல்லாமே காமன் தான். யோகா வந்து செய்யலாமா இல்லை ஃபிசியோதெரப்பி மட்டும் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இல்லை. அது ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும், நாங்கள் வந்து சயின்டிஃபிக்காக. பட் காமனாக எக்ஸசைஸ் தான் எல்லாமே, ரெண்டுமே எக்ஸசைஸ் தான். அது ஸ்லோவாக ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவாங்க, நாங்கள் எக்ஸசைஸும் பண்ணுவோம். ஓகே சார், ரொம்ப சூப்பராக சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒரு பிளேயர், அதாவது ஒரு அத்லெட்டிக்ஸ், பொதுவாகவே ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு ஃபிசியோதெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு ஃபிசியோதெரப்பி. ஆமாம், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த வேர்ல்டு அத்லெட்டிக் போகிறது எல்லாம் காமன்வெல்த்தில் கூட பார்த்து கண்டிப்பாக ஒரு ஒரு இத்தனை பிளேயர்ஸுக்கு ஒரு அத்லெட்டிக்ஸ் போடுறாங்க, அதே தெரியும் உங்களுக்கு. ஸோ அவங்களுடைய ரோல் இப்போ அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடும் போது சதைப்பிடிப்பு ஏற்பட்டுருது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் என்ன உடனே, அதாவது இப்போ நான் அவங்க வந்து பிளேயர்ஸ் ரன் பண்ணுறாங்க, சாதாரணமாக இருக்கிறதே சில பேர் சதைப்பிடிப்பு வந்துடுது, அதுலேருந்து சடனாக ரிலீஃப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சார்? அதாங்க, இப்போ என்னன்னா காமன்வெல்த் இது ஸ்போர்ட்ஸ் கூட இப்போ தான் முடிஞ்சது. இதில் எல்லா டீமுக்குமே ஒரு கம்பல்சரி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எனி இன்ஜுரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் உள்ளுக்குள்ள இருக்கிற ஜவுகுல சதையில தான் அடிபடும். ஸோ ஃபஸ்ட் எய்டு வந்து ஃபிசியோதெரப்பி தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி வந்து இப்போது நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இமிடியேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன, நான் கேட்குறது வந்து ஒரு வீட்லேயே ஒருத்தருக்கு காலில் ஏதாவது எசைக்குச்சு கால் மசில் கிராம்ப்னு சொல்லுவாங்க. இது ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எஸ்பெஷலி நீங்கள் கிரிக்கெட்டில் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். விளாண்டுட்டே இருக்கும்போது சடனாக வந்து மசில் பிடிப்புன்னு சொல்லிட்டு உளுந்துடுவாங்க, அப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஸ்ட்ரெச்சிங் கொடுப்பாரு. இது பேர் மசில் கிராம்ப். நம்ம ஊரில் வந்து அந்த லோக்கல் டேர்ம் பார்த்தீங்கன்னா குரக்கலின்னு சொல்லுவோம். நம்ம ஊர் சைடில் குரக்கலையும் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால் அப்படின்னா, அதிகமாக மசில்ஸ்க்கு ஆக்டிவேட் கொடுக்கும் போது மசில்ஸில் வந்து லாக்டிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒன்று சுரக்கும். அது என்ன பண்ணணும்னா சதை இறுகி பிடிச்சிக்கும். ஸோ அதுக்கு இமீடியட்டாக ரிலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்ன்னு இருக்குங்க. இமீடியட்டாக அந்த ஸ்ட்ரெச்சிங் கொடுத்தாங்கன்னா அந்த செகண்ட்ல ரிலீவ் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கு. நார்மல் ஓல்ட் ஏஜ் பீப்புள் அந்த மாதிரி கிராம்ப் வரும். ஸோ அவங்களுக்கு நாங்கள் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். நீங்க வந்ததுன்னா ஒண்ணுமே பயப்படாதீங்க. அது ஒரு எக்ஸசைஸ் நீங்க அது ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சீங்கன்னா தானா ரிலீவ் ஆகும். பொதுவாக இப்போ கிராமத்துலாம் வந்து பார்த்துருச்சுங்களா, ஏதாச்சும் இதாச்சுன்னா உடனடியாக அதை என்ன போட்டு நீவி விடுவாங்க இல்லை அந்த மாதிரி கூட பழைய இது வந்து ஸ்ட்ரெச்சிங் இல்லை அது பழைய மெத்தட் இல்லைங்க. அதுவும் வந்து என்னன்னா, அந்த காலத்தில் சதை அடிபட்டுச்சுன்னா ஆயில் அப்ளை பண்றது, சுடுதண்ணி ஒருத்தரம் கொடுக்குறது, இது எல்லாமே ஒரு மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் தான். அது வந்து தப்புலாம் எல்லாம் சொல்ல முடியாது, கரெக்டு தான். பட் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் சில பேர் வந்து அடிபட்ட அந்த ஜவ்வோ உள்ளுக்குள்ளார ஏதாவது ஃப்ராக்சராக இருந்தாங்கன்னா அது வந்து சாதாரண சதைப்பிடிப்பு தான் சொல்லிட்டு நீ விட்டுருவாங்க. அது இன்னும் வலி அதிகமாக நிறைய பேர் வருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள்ட்ட நல்லா காமிச்சாங்கன்னா கரெக்டாக நேக்கா தெரிஞ்சிடும் அவங்களுக்கு சதையா இல்லை ஜவ்வோன்றது கண்டுபிடிச்சி பண்ணுவாங்க. முன்னாடி விட இப்போ வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் நிறைய பேர் வந்து பார்க்குறது அதிகமாயிடுச்சு எனக்கு, நான் பார்க்குறேன் பொதுவாகவே. இது கொஞ்சம் யூடியூப் மட்டும் இல்லை, இது வந்து உங்க ஃபிசியோதெரபியோட ரோல் அதிகம்னு உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக கொஞ்சம் முன்னாடி. ஆமாங்க, இருபது நான் படிச்சு முடிச்சுட்டு வந்த புதுசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி வந்து நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியாக தான் இருந்தது. யாருக்குமே தெரியாது இது என்ன சார், இது என்ன கரண்ட் ஷாக் கொடுக்கறதா அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக ஆமாங்க, வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமாங்க, கரண்ட் ஷாக் கொடுக்கறதா மெஷின்ல ஏறி என்ன வைப்ரேஷன் பண்ணுது. ஆமாங்க, அது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. கரண்ட் ஷாக் கொடுக்கறது சார், என்ன சார் நீ சுளுக்கு எடுக்கிறதா, இப்படி எல்லாம் டேர்ம்ஸ் எல்லாம் பேசுவாங்க. பட் நான் என்னோட சர்வீஸில் ஒவ்வொருத்தருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி 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 தாங்க புரிய வச்சேன். ஏன்னா இது வந்து நம்ம மற்ற மெடிக்கல் டாக்டர் மாதிரி ஒரு என்ன அவங்களுக்கு இது மெடிசன்ஸ் எழுதி கொடுத்துட்டு உடனே அனுப்ப முடியாதுங்க. பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபிசியோதெரபினா என்ன, இதில் நாங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அது என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மட்டும்தாங்க ஃபிசியோதெரப்பி சக்ஸஸ் பண்ண முடியும். அது ஒன்று சார், இப்போ வந்து பொதுவாகவே இப்போ நோய் வந்து உடனடியாக ஒரு இன்றைக்கி தான் நாலு ஆக்சிடென்ட் மட்டும்தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் சில கேஸ் நடக்கும். பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமே தாண்டி தான் அதோட உங்ககிட்ட வருவாங்க அதோட தன். ஆமாங்க, இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, யாருமே எடுத்த உடனே ஃபிசியோதெரபிஸ்ட்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க. ஒரு பெயின் வருது அப்படின்னா அக்யூட் ஸ்டேஜ்லேயே வந்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து வித்தின் எ வீக்கில் நாங்கள் சரி பண்ணிடுவோம். பட் என்ன பண்ணுவாங்கன்னா,
மாதக்கணக்காக ஏன் வருஷக்கணக்காக கூட வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒரு ஒன் வீக்லேயோ இல்லை ஃபைவ் டேஸ்லேயோ த்ரீ டேஸ்லேயோ எதிர்பார்ப்பாங்க. அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது தான் சார் காரணம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அவேர்னஸ் இல்லை. பட் இப்போ மக்கள் ஓரளவுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குது இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு அதாவது இப்போ நீங்கள் சொன்ன இப்போ ரீசெண்டாக ஜயாட்டிக் பிரச்சனை வருது, நிறைய பேர் அதை பற்றி என்னென்னு சும்மா மூட்டு வலிக்குது அல்லது கால் வலிக்குது அப்படின்னே இருந்துடுறாங்க. ஸோ கண்டிப்பாங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சியாட்டிக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் இருந்து காலுக்கு போகிற ஒரு நரம்பு வந்து இடுப்பு பகுதியில் அது நசுங்கப்படும் போது கம்ப்ரெஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கால் ஃபுல்லுமே குடையும். அதான் இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னா உங்களுக்கு புரிய வைக்கணும். புரிஞ்சால் மட்டும்தான் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். சார் இங்கே இடுப்பு வலிக்குது, கால்லாம் வந்து என்னங்க சார் நீங்கள் இங்கே ட்ராக்ஷன் போடுறீங்க, இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு கேட்டவங்களாம் இருக்காங்க. நாங்கள் வந்து இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற நரம்பு கம்ப்ரஷன் ஆனால் தான் அது. ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கணும், இல்லாமல் இங்கே இருக்கிற நரம்பு தான் அங்கே நசுங்கியிருக்கு, ஸோ இங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண அந்த இடத்துல பெயின் குறையும் அப்படின்னு சொல்லி அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் பண்ண வைக்கிறோம். கண்டிப்பாக சார், ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ நான் வந்து பார்த்தேன், வெளியே போடும் பார்த்தேன், பர்டிகுலராக மற்றக்கிட்டே கேட்டு பார்த்தேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த கட்டணம் வாங்கிட்டு சர்வீஸ் பண்ணுறதா நான் உங்களுக்கு ஒரு நேம் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அப்படி சார்? சார் எனக்கு வந்து உண்மையுமே எனக்கு மணி மோட்டிவ் அது மேலே எனக்கு ரொம்ப பெரிய ஆசை வரல. ஏன்னா ஃப்ரம் பிகினிங்கில் இருந்தே நான் வந்து எங்களுக்கு பேஷண்ட்டு வந்து எனக்கு ரெக்கவரி ஆகிடுச்சு நல்லா குறையுது அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்கிறது தான் சார் நான் பெரிய வெகுமதியாக நினைக்கிறேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, அவங்க கூட அவசரப்பட மாட்டாங்க. சார் இன்னும் ரெண்டு மூணு ஆனால் தான் சார் பெயின் குறையும் அப்படிம்பாங்க. பட் நான் வந்து அந்த டேலேருந்தே கேட்பேன், எப்படி இருக்குது உங்களுக்கு, வீட்டில் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருங்க. சில பேர்த்துக்குலாம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு காலையில் மார்னிங் செஷனுங்களா, ஆஃப்டர்நூன் செஷன் பண்ணிங்களா, ரெஸ்ட்டில் இருந்தீங்களா, இந்த மாதிரி நான் ரிப்பீட்டடாக கேட்பேன். எனக்கு மணியோட எனக்கு அவங்க நல்லா ஆயிடுச்சு அப்படின்றதான் சார் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுவும் யாரும் பண்ணாத பெயினுக்கு குறைக்க முடியாத ரெக்கவரி காட்டாதவங்களை வந்து நான் ரெக்கவரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. அது மணியெல்லாம் அதெல்லாம் சும்மா அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியல. கண்டிப்பாக கண்டிப்பாக, அதாவது ஒரு பேஷண்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படும் போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். கேட்ட கேள்வியெல்லாம் ரொம்ப ப்ராம்ப்டான பதில் சொல்லிக்கிறீங்க. இப்போ எனக்கு என்னென்னா பொதுவாக வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் பற்றி மக்களுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் முன்னாடி விட இப்போ அதிகமாக இருக்குது, ஆனால் போதிய அளவு அடைஞ்சிருக்கானா இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களை பற்றி நீங்கள் எதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள் சார். வணக்கங்க. இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை தாராளமாக கேட்கலாம். அதுவும் நீங்கள் என்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் மூலமா கூட தொடர்பு கொண்டு நீங்கள் கேளுங்க. ஏன்னா உங்கள் சந்தேகம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எதனால் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் வரும். இப்போ மற்ற மருத்துவர்கள்ட்ட வந்து நீங்கள் பொறுமையாக உங்களோட சந்தேகங்களை கேட்குறக்கு டைம் இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் ஃபிசியோதெரபிஸ்டாங்க நாங்கள் தாராளமாக பொறுமையாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு எங்களால் ஒரு மணி நேரம் கூட பதில் பேச முடியும். பட் மற்ற மருத்துவர்களால் முடியாது. ஏன்னா அவங்க பிஸி ஷெட்யூலாக இருக்கும் போது நீங்கள் உங்கள் என்னன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க. எது யார் டாக்டர் பார்க்கலாம், ஒரு ஒரு இது என்ன சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தொந்தரவு, எலும்பு டாக்டரை பார்க்கலாமா, நரம்பு டாக்டர் பார்க்கலான்னு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஃபிசியோதெரப்பினாலும் இது பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கைட் பண்ணுறக்கு தயாராக இருக்கேன். கண்டிப்பாக சார். அதாவது வள்ளுவர் வந்து மருந்துங்கிற அதிகாரத்தில் வந்து ஒரு பத்து திருக்குறள் நிறையா சொல்லியிருப்பாருன்னு சொல்லி அது ஏற்கனவே நம்ம பலமுறை நம்ம சேனலில் பேசியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூர் போல கடும படிப்பார் வள்ளுவர். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பர்டிகுலராக இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டு அதை தான் ஃபஸ்ட்டு ட்ரைனப் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி சப்போஸ் நோய் வந்துருச்சா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படிம்பார். எந்த வள்ளு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நோய் அது சம்மந்தமாக யார் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க, அவங்க அந்த ஸ்பெஷலிஸ்ட்டில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்க, ஸோ அதுதான் நம்ம அதில் யார் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்காங்க பொதுவாக. அதுக்கடுத்து மணி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி சிறப்பாகவும் குறைவாகவும் பண்ணுறதுக்கு சில மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்கள நாடி போனோம்னா நமக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா டாக்டரோட நம்பரில் கீழே டிஸ்பிளே ஆகுது, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலராக இந்த ஏரியா பகுதி மக்களும் டாக்டரை பயன்படுத்தணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அறம் சேனல் அடுத்த ஒரு நல்ல நிகழ்வில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கூட. நன்றிங்க சார். சார் நன்றி. நன்றி 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 வணக்கம்.